ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டேக் எ பிரேக். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைவ் ஷார்ப்னரோட ரிவ்யூ ப்ளஸ் வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஐகேவோட நைஃப் ஷார்ப்னர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோட ரிவ்யூ அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ஷார்ப்னர் வந்து இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஐகேவோடது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஷார்ப்னர் வந்து நான் வந்து இப்போ வந்து அன்பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அன்பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ முக்கியமாக நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கீழே ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும், நீங்கள் அதாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த மேலே வந்து அந்த லிட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகணுன்னே நம்ம வந்து டேப் வாட்டரில் வந்து இந்த ஸ்டோன் மூணையும் வந்து கழுவிடணும் நல்லா. எதுக்குன்னா வந்து சின்ன சின்ன ஏதாவது ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருந்தால் வந்து நமக்கு வந்து அதில் போயிடும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து நைஃபை வந்து ஷார்ப் பண்ணும்போது வாட்டரோடு வச்சு வந்து ஷார்ப் பண்ணால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து நல்லா ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது இந்த மாதிரி பண்ணுறாங்க. லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து டேப் வாட்டரில் அந்த ஸ்டோனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். சரி, இந்த நைஃபை தான் நம்ம வந்து இப்போ ஷார்ப் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஷார்ப்னஸ் செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வந்து ரெண்டாக கட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தான் அமுத்துறேன். பட் இருந்தாலும் வந்து நல்லா வந்து கட் பண்ண முடியல, ஏன்னா வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து அந்த பிளேடில் நைஃபுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இப்போ அந்த ஷார்ப்னரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு வந்து நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதாவது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம். ப்ளஸ் வந்து இந்த ஒன்றுனா என்னென்னா வந்து நமக்கு வந்து லோ, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ப்பான போதும். செகண்ட் வந்து மீடியம். நம்பர் 3 இருக்கிற ஸ்டோன் வந்து நமக்கு வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா கோர்ஸாக வந்து நமக்கு வந்து ஷார்ப் பண்ணி தரும். ஸோ நீங்கள் வந்து நைஃபை வந்து லூஸாக ஹோல்ட் பண்ணிக்கணும், ரொம்ப டைட்டாக போட்டு நம்ம வந்து அதில் தேய்க்கக்கூடாது. நீங்கள் வந்து ஜென்ட்லி, அதாவது ரொம்ப சாஃப்டாக வந்து நீங்கள் வந்து அதில் தேய்க்கணும். ஸோ வந்து ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி மேலே முன்னாடி பின்னாடி வந்து தள்ளிகிட்டே இருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம்ஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 5 times இல்லை 10 times அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து அந்த பிளேடில் ஃபஸ்ட் ஒன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அப் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருங்க. ஏன்னா வந்து சின்ன ஏதாவது ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் வந்து நமக்கு வந்து அதில் போயிடும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து செகண்டுக்கு வரேன். ஸோ அதே மாதிரி செகண்ட்லேயும் ஒரு 5 to 6 times நான் வந்து அந்த மாதிரி மேலே கீழேயும் இழுக்கிறேன், அதாவது அப் டவுன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது தேர்டு. ஸோ தேர்ட்லேயும் அதே மாதிரி நான் வந்து ஒரு 6 to 7 times அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு நான் வந்து கிளாத்தில் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து தொடச்சிட்றேன். தொடச்சிட்டு இப்போ நான் வந்து வந்து கட் பண்ணி பார்ப்போம் நம்ம டொமேட்டோவை. ஸோ பாருங்கள், கட் பண்ணோன்னா ரொம்ப எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு, அதாவது நல்லாவே ஷார்ப் ஆயிருக்கு. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 minutes தான் ஆகுது, நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ஈஸியாக வந்து நைஃபெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கனா வந்து கொஞ்சம் கோணையாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து நைஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து நீங்கள் ஸ்டோன் எப்படி இருக்கோ அப்படி வந்து நைஃபை வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து நைஃபை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் அவ்வளோதான். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது வந்து மேலே கீழே நமக்கு தள்ளும்போது வந்து நல்லா வந்து ஷார்ப்னஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்தி எப்படி வைக்கவும் முடியாது, பட் நீங்கள் அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 909 rupees, ஆனால் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக 649 கிடைக்குது. அதாவது நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஐகியா ஷாப்பில் வாங்கினா வந்து 649 rupees தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.